இந்த அரசை பொறுத்தவரையில் மக்கள் நலன் அரசு மட்டுமல்ல மருத்துவர்கள் நலன் அரசாக உங்களுக்கு என்றைக்கும் துணை நிற்கும். இன்று மருத்துவர்கள் தினம். இந்த அரசை பொறுத்தவரையில் மக்கள் நலன் அரசு மட்டுமல்ல மருத்துவர்கள் நலன் அரசாக உங்களுக்கு என்றைக்கும் துணை நிற்கும் என்பதை எடுத்துச் சொல்லி மருத்துவ தின விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி உங்களுடைய தியாகத்திற்கு தொடர்ந்து ஆற்றவிருக்கக்கூடிய பணிகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது இந்தியாவில் இதுவரை கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 3 கோடிக்கு மேலே. அதில் சுமார் 3,89,000 பேர் இந்த கொடூர நோய்க்கு வெளியாயிட்டாங்க அப்படின்னு இந்த புள்ளி விவரங்கள்லாம் குறிப்பிடுது. நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவும் அவர்களுடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றுவதற்காகவும் அரசு மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டல்ஸில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள் மனிதாபிமான தன்மையோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் தங்களுடைய இன்னுயிரை கூட பொருட்படுத்தாமல் உழைத்ததன் விளைவாகத்தான் பெரும் மக்கள் தொகை கொண்ட நம்முடைய நாட்டில் உயிரிழப்பு என்பது சற்று குறைவாக உள்ளது. எனவே உலக அளவில் வருடந்தோறும் ஜூலை 1 உலக மருத்துவர் தினமாக கொண்டாடப்பட்ட இந்த நாளில் உயிர் தியாகம் செய்த மருத்துவர்களை நினைவு கூறுவதோடு அவர்களுக்கு மரியாதையும் செலுத்தினோம். மேலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பணியாற்றப்படும் அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்திய மருத்துவர் சங்கத்திற்கும் அவர்களது பணி இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் சிறந்து விளங்கிட நாம் அனைவரும் வாழ்த்துவோம். அவருடைய இந்த சிறப்பான பணியை போற்றுவோம். நன்றி.